நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹல்வா வெரைட்டி. நாளைக்கு வந்து ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாதம் பிறந்தாவே நிறைய விசேஷம் வரும், நிறைய பண்டிகைகள் வரும். அதுவும் இல்லாமல் ஆடி, செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு எல்லாமே எல்லாருமே நல்ல பண்டிகை மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும். ஜென்ரலாக வந்து வெல்லத்தை வச்சு பண்ணுற ஸ்வீட் வந்து அம்பாளுக்கு உகந்தது. ஜென்ரலாக சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க, பண்ணும்போது வெல்லம் போட்டு தான் பண்ணுவோம். நான் இன்றைக்கி வந்து சம்பா ரவை வச்சு ஒரு ஹல்வா பண்ண போகிறேன். சம்பா ரவை ஹல்வா, அதுக்கு நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி ஹல்வா பண்ண போகிறேன். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சம்பா ரவை ஹல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் முக்கியமாக இந்த சம்பா ரவை. இது பாருங்கள், நல்ல ரவை வந்து பெருசு பெருசாக இருக்கும். இது சம்பா கோதுமையிலேருந்து பண்ணுற ரவை. இதில் வந்து நிறைய ஃபைபர், கால்சியம் இருக்குது, நிறைய அயன், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. இதை வந்து அரிசிக்கு ஆல்டர்னேட்டாக கூட இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் டாக்டர்ஸ் வந்து சம்பா ரவையில் வந்து சாதம் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நல்ல ஆல்டர்னேட்டிவ் டு ஒரு அரிசி ஃபார் சுகர் பேஷண்ட்ஸ். நான் இப்போ அதை வச்சு பண்ணுறதுனால சர்க்கரை போடாமல் பண்ணால், சர்க்கரை வந்து ப்ராசஸ்டு சுகர், அதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் போட்டு அதை வெள்ளையாக எடுத்துகிட்டு வராங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து சர்க்கரை அவாய்ட் பண்ணணும். இன்கேஸ் ஒரு சில ஐட்டம் வந்து நம்ம சர்க்கரை வந்து போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அது மாதிரி இதுக்கு நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிற ஹல்வாவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஜென்ரலாக வந்து ஹல்வா, அதாவது இந்த மாதிரி சம்பா ரவை, அரிசி, எது எது வச்சு பண்ணாலுமே அதுக்கு வெல்லம் போட்டு பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு கப்பு சம்பா ரவை எடுத்திருக்கேன், ரெண்டு கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் என்னென்ன இருக்கோ நம்ம எடுத்துக்கலாம். நான் முந்திரி, திராட்சை, பாதாம் எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஆனால் இது வந்து ரொம்ப லிமிட்டட். இது ஈவன் நட்ஸெல்லாம் இல்லாட்டி கூட நம்ம வெறும் ஏலக்காய் பொடி போட்டு கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் இதை சாப்பிட்லாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு நான்ஸ்டிக் வானல் எடுத்திருக்கேன், அதை எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன், இது குட்டி டீஸ்பூன், இதில் மூணு ஸ்பூன் போட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன் நெய். இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் அதில் போட்டு வறுத்துடலாம். போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. இப்போ முந்திரி போட்டேன், முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பாதாம் போட்டேன். பாதாம் கொஞ்சம் கலர் மாறினோடனே முந்திரி போட்டேன். இப்போ வந்து திராட்சை போடுறேன். போன தடவை ஸ்வீட் பண்ணும்போது திராட்சையில் நிறைய மண் இருந்தது, அதனால் இந்த தடவை முதலையே அதை அலம்பி நல்லா தொடச்சிட்டு போட்டிருக்கேன். இந்த திராட்சை கூட நல்லா உப்பிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நான் ரைஸ் குக்கர் மெஷரிங் கப்பு, ஒரு கப்பு சம்பா ரவை எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இந்த சம்பா ரவை அல்வாக்கு நிறைய நெய் கூட தேவையில்லை. மினிமம் இது வறுக்கிறதுக்கு எவ்வளோ நெய் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோதான் போகணும். சம்பா ரவை நல்லா வறுப்பட்டுச்சு. இது பொரிஞ்சு கொஞ்சம் கலர் வந்து வெள்ளையாக கூட மேலெல்லாம் பார்த்தாவே தெரியும், ஒயிட் கலர் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் இதுக்கு வெந்நீர் போடுறேன். ஏன்னா கிச்சனில் இருந்தால் ரெண்டு பர்னர் இருந்தால் ஒரு பர்னரில் வெந்நீர் வச்சுக்கலாம். நான் கெட்டிலில் வெந்நீர் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ரெண்டரைலேருந்து மூணு அளவுக்கு நம்ம தண்ணி போடலாம். நமக்கு எவ்வளோ பிடிக்கிறதோ அதை பார்த்து போடலாம். முதல்ல கொஞ்சம் நம்ம வெந்நீர் போட்டால் உடனே சீக்கிரம் வெந்துடும். நம்ம வறுத்ததில் பச்சை தண்ணி விட்டால் அது வேகிறதுக்கு டைம் ஆகும். இது மாதிரி போட்டால் உடனே வெந்துடும். இதை நல்லா கலந்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். கப்புக்கு மேலேயே விட்டுருக்கேன் தண்ணி. ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே நல்லா வேக விடலாம். மேட்ஸ் ஆச்சு, எப்படி இருக்கு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் கொஞ்சம் தண்ணி கூட விடுவேன்.
போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ இதை எப்படி இருக்குது பார்க்கலாம். நல்லா வெந்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லை, நான் இதுக்கு 1 to 3 தண்ணி விட்டேன். இதில் நல்லா வெந்துட்டு சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பொடி நாட்டு சக்கரை போடலாம். நான் முதல்ல 1 கப் எடுத்திருக்கேன், அதை போட்டுடுறேன். சப்போஸ் வெள்ளம் போட்டதாக இருந்தால் பாகு தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சிட்டு மண்ணெல்லாம் இருக்கான் பார்த்து செக் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அப்புறம் போடணும். இதில் மண்ணெல்லாம் இருக்காது, அதனால் அப்படியே போடுறேன் நான். அதுவும் இல்லாமல் இதில் இது போட்டால் நல்ல கலர் கூட வரும். கலரை பார்த்தாவே வந்து இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போடணும் வர்றதுக்கு நான் முதல்ல ஒன்று போட்டேன். இப்போ 1/2 டம்ளர் போட்டுக்கிறேன். இது நல்லா கரையட்டும். நான் இந்த 1/2 கப்பும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சக்கரை பொங்கல் இந்த மாதிரி வெள்ளம் போட்டு பண்ணுற ஸ்வீட்டு கொஞ்சம் வெள்ளம் வந்து தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் ஸ்வீட்டு நல்லாயிருக்கும். இப்போ தான் பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு. இதை வந்து இதிலே கொஞ்சம் நேரம் வெந்தால் இது வந்து சேர்ந்து வரும். திருப்பி 1-2 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்செடுத்து 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மூடி வச்சுட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். 2 மினிட்ஸ் ஆகிட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. வெள்ளம் நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிடுது. இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். வேணும்னா பச்சைக்காய் பொடியும் கூட சேர்க்கலாம், அது அவங்களோட சாய்ஸு. நான் ஜென்ரலாக சேர்க்க மாட்டேன், ரொம்ப ரேராக தான் பச்சைக்காய் பொடி யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். இந்த கோதுமை ரவா ஹல்வா வந்து இந்த ஆடி மாதம் ஸ்பெஷலுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஆடி மாதம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து தட்சிணாயனம் ஆரம்பமாகும். அதாவது சூரியன் வந்து இப்போ தெற்கு திசை நோக்கி அவர் பயணிப்பார். இனிமேல் தட்சிணாயனத்தில் தட்சிணாயனம் ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம். இதில் வர ஆடி பண்டிகை, ஆடி பெருக்கு, அப்புறம் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் இன்றைக்கி பண்ணது வந்து கோதுமை ரவா. ஏன்னா கோதுமை வந்து சூரிய பகவானோட தானியம். அதனால் நான் இந்த ஆடி மாதம் ஸ்பெஷலுக்காக நான் இந்த கோதுமை ரவை வச்சு ஹல்வா பண்ணிவிட்டேன். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கோதுமை ரவா ஹல்வாவை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் நெய் தான் போட்டுக்கோம். மேலே கொஞ்சமாக நெய் போட்டுட்டு வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் போட்டுடலாம். இந்த சம்பா கோதுமை ரவா ஹல்வா வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானதும் கூட. இந்த மாதத்துக்கு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு. இதை வந்து பாயசமாக கூட பண்ணலாம், ஹல்வா பண்ணலாம், பொங்கல் கூட பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி என்ன தேவையோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சம்பாரவை வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணுங்கள். இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதம் ஃபுல்லாகவே நல்ல விசேஷமான ஒரு மாதம். சுவாமிக்காக நம்மள வந்து நிறைய பூஜை அது மாதிரி பண்ணுறதுக்கான உகந்த மாதம் இந்த மாதம். ஸோ எல்லாருமே இந்த ஆடி மாதத்தை நல்லா பண்டிகையாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஸ்வீட்டு, எஸ்பெஷலி செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாளில், வாரத்தில் எல்லா நாளுமோ இல்லை இந்த 3 நாளில் 1 நாளாவது ஸ்வீட் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.